ஹலோ மக்களே, ஓவர்லாக் மிஷினில் எப்படி பெடல் கண்ட்ரோல் வருதுன்னு நான் இப்போ சொல்லித்தரப்போகிறேன். பெடல் பாருங்கள், முதல்ல இந்த ரைட் சைடு காலை இந்த இடத்துல வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு காலை இங்கே கீழே வச்சுக்கோங்க. கீழே லெஃப்ட் சைடு ரைட் சைடு இந்த கம்பிக்கிட்ட கீழே வச்சுட்டு இந்த ரைட் சைடு வலது பக்கம் உள்ள கால் வந்து மிஷினை மூவ் பண்ணுறது. நிறுத்தணுன்னா இடது பக்க காலை பின்னாடி அமுக்கணும். இதை முன்னாடி அமுக்கணும், இதை பின்னாடி அமுக்கணும். உடனே நம்ம நிறுத்தணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலை கீழே அமுத்திடுங்க, மூவ் பண்ணணும்னா இந்த காலை மேலே அமுத்திடுங்க. புரிஞ்சிச்சிங்களா? இந்த காலை மிஷின் மூவ் பண்ணுறதுக்கு மெதுவாக பெருவிரல மெதுவாக மூவ் பண்ணணும். நிறுத்தணும்னு தோணும்போது நமக்கு பின்னாடி இந்த காலை பின்னாடி அமுத்திடணும். முன்னாடி அமுத்தணும், இந்த காலை பின்னாடி அமுத்திடணும். அவ்வளவுதான், லைட்டா மூவ் பண்ணீங்கன்னா போதும். மேலே இப்போ இவ்வளோ பெரிய நீளமான ஒரு வேஸ்ட் எடுத்துக்கோங்க. நீளமான ஒரு வேஸ்ட் எடுத்துட்டு பேனாவில் அங்கங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு மார்க், இங்கே ஒரு மார்க், இங்கே ஒரு மார்க், இங்கே ஒரு மார்க் பண்ணிட்டு பேனாலையும் மார்க் பண்ணிட்டு அந்த மார்க்குக்கிட்ட நீங்கள் வந்து மெதுவாக மூவ் பண்ணிட்டு வச்சு மூவ் பண்ணிட்டு அந்த மார்க்குக்கிட்ட நீங்கள் நிறுத்தணும். அடுத்த மார்க்கிட்ட மூவ் பண்ணிட்டு நிறுத்தணும். மெதுவாக மூவ் பண்ணி அந்த மார்க்குக்கிட்ட வந்து நீங்கள் நிறுத்தணும். நீங்கள் எங்கே நிறுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ டக்கு நிறுத்தணும். மெதுவாக மூவ் பண்ணிவிட்டு மார்க்கிட்ட வந்து நிறுத்திடணும். நிறுத்திட்டு ஓவர்லாக் பண்ணிட்டு மெதுவாக எடுத்து உள்ள அப்படி கட் பண்ணணும். பெரிய பிட்டாக எடுத்துக்கிட்டு நீங்களாக ஒரு மார்க் அங்கே மார்க் பண்ணிக்கிட்டு அந்த மார்க்கிட்ட வந்து நிறுத்திடுங்க. மெதுவாக மார்க்கிட்ட நிறுத்திடுங்க, மார்க்கிட்ட நிறுத்திடுங்க. முடிக்கும் போது மெதுவாக இங்கே முடித்து விரல் கையை இங்கே வைக்க, கையை பார்த்து வைக்கணும். எடுத்துட்டு எடுத்து கட் பண்ணணும். மெதுவாக மூவ் பண்ணி இந்த விரல் ரெண்டு விரல் அப்படி வச்சு தள்ளி விடணும். கொண்டு போய் கத்தியெல்லாம் இங்கேயெல்லாம் இங்கேயெல்லாம் வைக்காதீங்க. இதை வச்சு பீஸை தள்ளி விட்டுட்டு மெதுவாக மூவ் பண்ணி மெதுவாக மூவ் பண்ணணும். அவ்வளோதான் மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.